ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸோ ஏற்கனவே ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருந்தேன் பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துட்டோம் ஸோ டூ தௌசண்ட் ஒன் அண்ட் டூ தௌசண்ட் த்ரீ அந்த இதோடய கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்னுடைய கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் நாலு டிவிஷனாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நாலு பார்ட்டாக உங்களுக்கு வரும் ஸோ எல்லா கொஷினுக்குமே மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்கும் போதே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி நான் ஐடியா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு சிலபஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் எக்ஸ்ப்ளனேஷனையும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க ஒரு எயிட் கிட்ட இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் the first question, ஹூ இஸ் the ஆத்தர் of the வே ஆஃப் த world? ஸோ இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வில்லியம் காங்க்ரீவ் ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டரேஷன் காமெடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ளே மிரபிள் அண்ட் மிலமெண்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள சுற்றி தான் வந்து சுத் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் so epicure எபிக்யூர் மேமன் in த அல்கெமிஸ்ட் ஸோ த அல்கெமிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென் ஜான்சனோட பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் காமெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதே இதே நேமில் வந்து ஒரு நாவலும் எழுதியிருக்கா நாவலும் வந்து வேறு ஒரு மாடர்ன் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு ஸோ அது என்ன நாவல் சேம் நேம் சாரி எந்த ரைட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மேபி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது இன் தாட் த பேரக்லெட் அரபிந்தோ யூசஸ் ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த போம் வந்து ஒரு மெட்டபரை யூஸ் பண்ணியிருப்பார் பேரக்லெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து ஒரு அட்வைசர் கவுன்சிலர் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே வந்து தாட் வந்து ஒரு அட்வைஸராக கவுன்சிலராக மாதிரி எப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இழுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போம் இருக்கும் ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா பாரக்லட் வந்து மெட்டபெரிக்கலி ரெப்ரசன்ட்ஸ் த தாட் ஆர் விஷன் அண்டர் கோயிங் அ ப்ரொஃபவுண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு குட்டி போம் தான் இது அதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு தடவை படிக்கும்போது இந்த போயும்க்கு வந்து புது புது மீனிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்ததாரா மீன்ஸ் முக்ததாரா இது ட்ராமா பை ரவீந்திரநாத் தாகூர் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ லைஃப் இந்த முக்ததாரா வந்து எதுலேருந்து பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் ஸ்ட்ரீம்மாக மவுண்டெயின்லேருந்து வெறும் வர ஒரு ஸ்ட்ரீம் அதில் அப்படியே வாட்டர் ஃபாலாக வருது இல்லைங்களா அந்த வாட்டர்ஃபாலுக்கு நடுவில் வந்து ஒரு கிங் வந்து ஒரு டேம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவார் ஸோ அதுதான் வந்து இந்த த்ரூ அவுட் த ப்ளே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து எ எதை மீன் பண்ணுதுன்னா ஃப்ரீ லைஃப் அதை தான் வந்து மீன் பண்ணுது த ஹாரி ஏப் யூஸ் யூஸ்எஸ் த டெக்னிக் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனிசம் ஸோ இதை வந்து அமெரிக்கன் பிளே ரைட் யுஜின் ஓ நீல் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு இது ஒரு சூப்பரான ஒரு பிளே நல்லாயிருக்கும் நிறைய எக்ஸ்ப்ர மாடர்ன் இந்த தியரி எக்ஸ்ப்ரேஷ் எக்ஸ்ப்ரெஷனிசம் அந்த தியரியை யூஸ் பண்ணி எழுதியிருப்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ளே கிரீஷ் கர்னாட் இஸ் ஆத்தர் ஆஃப் துக்லக் துக்லக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே அண்ட் அதுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாருனா கண்டெம்ப்ரரி பாலிடிக்ஸும் வந்து அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு ஹிஸ்டாரிக்கல் பிளே துக்லக் அப்படின்ற ஒரு கிங் இருந்தார் அந்த கிங் பேஸ் பண்ணி தான் எழுதிருப்பாரு பட் கண்டெம்ப்ரரி பாலிட்டிக்ஸுமே அதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி எழுதியிருப்பார் விச் அமங் த ஃபாலோயிங் இன்ஸ்பயர்ட் எமர்ஜன் டு ரைட் த போம் பிரம்மா ஸோ பிரம்மா அப்படின்றது வந்து யூஜிடிஆர்பியில் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் போம் தான் ஃபோர் லைன்ஸ் சாரி ஃபோர் ஸ்டான்சர்ஸ் ஆஃப் குவாட்ரைன் இருக்கும் அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே நம்ம என்ன நினச்சிக்கோனால் பிரம்மா அப்படின்னா நம்ம பிரம்மா சிவன் விஷ்ணு அந்த மாதிரி கூடாது ஸோ அந்த பிரம்மா கிடையாது இது பிரம்மா அப்படின்றது யூனிவர்ஸ் டோட்டலாக வந்து ஒரு காடு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு இதில் வரும் ஏதோ ஒரு காடுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த எமோசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எதை பேஸ் பண்ணி எழுதுவாங்கன்னா ரொமான்டிக் பொய்ட் அங்கே இருந்தாங்க இல்லைங்களா பிரிட்டனில் அந்த இது வந்து அமெரிக்கனுக்கு வரும்போது அதே மாதிரி ரொமான்டிக் நேச்சரை தழுவி எழுது ப்ளஸ் இந்தியனோட மித்தாலஜி இந்தியானோட மித்தாலஜிஸும் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த போம் எழுதியிருப்பார் ஸோ இந்தியன்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கதோ கதோ உபநிஷத் உபநிஷத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து மெயினாக வந்து கதோ உப்பஷி உபநிஷத் ஸோ இது வந்து த யூனிவர்சல் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் த வேதாஸ் அதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் த ஆத்தர் ஆஃப் ஆர்ஸ் poetica இஸ் இட் இஸ் ஹொரேஸ் இதை வந்து ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதுக்கு அனதர் சப்டைட்டில் வந்து எபிஸ்டல் டு த பிசோஸ் அப்படின்றது எபிஸ்டல் அப்படின்னா லெட்டர்னு அர்த்தம் ஸோ இவர் எப்படி எழுதியிருப்பார்னா போயம் ஃபார்மில் தான் எழுதியிருப்பார் பட் ஒரு லெட்டராக எழுதி பிசோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து அனுப்புவார் போய்ட்ரினால் எப்படி இருக்கணும் மீட்டர் அதில் மீட்டர் எப்படி இருக்கணும் ட்ரெடிஷனை நீ எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பார் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வாஸ் காயின்டு பை கீட்ஸ் ஸோ இது வந்து யாருக்காக காயின் பண்ணிருக்கான்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இட் காயின் ஃபார் ஷேக்ஸ்பியர் அண்ட் இதை இந்த ஃப்ரேஸை வந்து அவரோட லெட்டர்ஸ் இது மாதிரி இன்னொரு ஃபேஸும் யூஸ் பண்ணியிருப்பாரு ஈகோஹிஸ்டிக்கல் சப்ளைம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லெட்டர்ஸ் நிறையா எழுதியிருப்பார் கீட்ஸ் வந்து தனியாக கிரிட்டிசிசம்ன்ற மாதிரி எழுதில்ல அவரோட ஸோ ஒன் சொந்த இது பர்ஸ்னல் லைஃப்பில் இருந்து எழுதின லெட்டர்ஸ் அவரோட பிரதர்க்காகட்டும் ரிலேட்டிவ்ஸ்க்காகட்டும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் அந்த லெட்டர்ஸ்லாம் தான் வந்து இந்த இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஃபேமஸாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ யார் யாருக்கு எழுதின லெட்டரில் இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட பிரதர்ஸ் ஜார்ஜ் அண்ட் தாமஸ்க்காக எழுதிருக்காரு எந்த டே டூ அப்படின்றதும் நான் கொடுத்துருக்கேன் த ஹீரோ ஆஃப் பனியன்ஸ் த பில்க்ரிம்ஸ் ப்ரோக்ரஸ் இஸ் கிறிஸ்டியன் ஸோ பில்க்ரிம்ஸ் ப்ரோக்ரெஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அலிகரி கிறிஸ்டியன் அலிகரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பனியனோட இன்னொரு இம்பார்டண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெளி உலக அனுபவம்லாம் அதிகம் கிடையாது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைபிள் அந்த மாதிரி எந்த இதை படித்து மட்டுமே வந்து அவர் படிக்க கற்றுக்கிட்டாரு எல்லாமே வேறு புக்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வெளியுலக அனுபவமும் கிடையாது ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவர் எழுதினது எல்லாமே வந்து பைபிளில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அப்போத்தேக்கி இருக்கிறத வச்சு எழுதியிருப்பார் அலிகரிக்கலாம் அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு ஸோ இதனுடைய ஃபுல் டைட்டில்னு பார்த்திங்கன்னா த பில்க்ரம்ஸ் ப்ராக்ரஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு டு தட் விச் இஸ் டு கம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசனில் இருக்கும்போது தான் இந்த ஒர்க்கையுமே எழுதியிருப்பார் ஸோ இட் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்ட்டி எயிட்டில் நெக்ஸ்ட் ஹியர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹியர்ட் ஆர் ஸ்வீட்டர் திஸ் லைன் ஆன் அ க்ரீஷியன் ஏர்ன் ரிட்டன் பை ஜான் கீட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வந்து அனானிமஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பார் எதில் அப்படின்னா ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் எந்த இயர்னா எயிட்டீன் நைன்டீன் அவரோட எல்லா சிக்ஸ் ஓடுமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டீனில் தான் எழுதியிருப்பார் ஸோ இந்த ஓடை வந்து அனானிமஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆனோமெட்டபையா ஆனோமட்டபையா அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சத்தம் வருது இல்லைங்களா அந்த சத்தத்துலேருந்து ஒரு வேர்டு காக்கு டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அந்த வேர்டு எப்படின்னா அந்த காக் கத்திர சத்தத்தை வச்சு க்ரியேட் பண்ண ஒரு வேர்டு அதை தான் வந்து டிக் டாக் அப்படின்றது வந்து நம்ம கிளாக்கு சவுண்டு டிக் டாக் அந்த சவுண்டை வச்சு க்ரியேட் பண்ணுது ஸோ இங்கே கொடுத்துருக்கதில் அது எதுன்னா கிஹிள் த ஃபார்மேஷன் ஆஃப் அ வேர்ட் ஃப்ரம் அ சவுண்ட் த கேரக்டர் ஃபால்ஸ்டப் அப் அப்பியர்ஸ் இன் த பிளே இட் இஸ் ஹென்ரி ஃபோர் ஹென்றி ஃபோரில் வந்து மெயினாக கேரக்டர்னு எடுத்துக்கிட்டால் மூணு கேரக்டர் மூணு நாலு கேரக்டர் தான் வரும் மற்றது எல்லாமே சைடு கேரக்டர்ஸ் தான் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்டெஃப் சொல்லுவாங்க ஸோ ஈவன் இந்த கேரக்டர் அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு எப்படின்னா ஒரு ஒரு நிறைய வருஷம் கழித்து அதை ப்ளே பண்ண அந்த ப்ளே வந்து தேட்டரில் போடும்போது த ஃபஸ்ட்டு வேர்ஷன் ஆஃப் ஸ்டெப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்ஷன் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே ஆஃப் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி தான் ப்ரீமியர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஹென்ரி ஃபோர் பார்ட் ஒன்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ்டெஃப்க்கு வந்து ஷேக்ஸ்பியர் வச்ச பேர் என்னென்னா சார் ஜான் ஜான் ஓல்ட் கேசில் அப்படின்ற பேரை தான் வச்சுருந்தாரு பட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே தான் இல்லைங்களா ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்ற சென்ஸ் ஜென்ரேஷன்ஸ் ஒரு பேரம் பேத்தி அவங்களாம் வந்துட்டு இந்த பேரை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டதுனால இந்த பேரை வந்து ஃபால் அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாரு அதே ஃபுல் நேம் வந்து சர் ஜான் ஃபால் தி த நோ டாமினன்ட் கேரக்டர் இந்த நாவல் கூலி இயர்ஸ் ஸோ கூலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாவல் பட் என்னென்னா ஃபைவ் ஃபைவ் தான் இருக்கும் ஒரு ஒரு சாப்டருமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஸோ முன்னு முன்னு அப்படின்றது தான் ஹீரோ ஆஃப் த நாவல் ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு எப்படி எப்படி போகிறான் அப்படின்றது தான் வந்து இந்த இதில் வரும் ஸோ இதனுடைய ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னு ஸோ இந்த ஃபைவ் சாப்டர்ஸ்லேயுமே இருக்கிற ஒரே காம் இது ஆள் வந்து பார்த்திங்கன்னா முன்னு தான் மற்ற எல்லா சாப்டர்லேயுமே தனித்தனியாக தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லேஜில் இருப்பான் அங்கே இருக்க கேரக்டர்ஸ் அவங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்புறம் வந்து ஒரு டவுனுக்கு நர் வருவான் அங்கே இருக்க கேரக்டர்ஸ் அதை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாப்டர்லேயுமே புது புது கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ் இருக்காது பட் வந்து ஒரு சிம்பிள் சிம்பிள்ஸ் மாதிரி ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு நல்லது முன்னோக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க முன்னோக்கு வந்து இதாக தப்பான வழியில் கூப்பிட்டு போகிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பட் கேரக்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஜார்ஜ் எலியட் வாஸ் த பென் நேம் அடாப்டட் பை மேரி ஆண்ட் ஈவன்ஸ் டச் method was வாஸ் by பை ஸோ டச் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு பெரிய இந்த லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இவர் ஆத் மேத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா poetry எழுதுறதுல ஒரு நாலு ரைட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு அவங்களோட ரைட்டிங்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த லெவலுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து அவர் ஓகே இது வந்து அந்த ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கு தான் வந்து அவர் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சார் அந்த ரைட்டர்ஸ் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான் கமெண்டில் போடுங்க ஸோ இது கேன்சர் வந்து எர்னால்டு ஸோ டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது வந்து எப்படி நம்ம கோல்டுக்கு ப்யூரிட்டியை செக் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறமோ ஒரு கல் வச்சு உரசுவாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இந்த பொயட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ரைட்டரோட பொயட்ரியை வந்து ஒரு மைல்ஸ்டோனாக வச்சு செக் பண்ணி பார்க்கறது தான் வந்து டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜான் கீட்ஸ் ரோட் லவ் லெட்டர்ஸ் டு ஃபேனி ப்ரௌன் குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ் ஹூ ரோட் திஸ் ஸோ இது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவரோட மெண்டிங் வால் அப்படின்ற ஒரு போமில் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதில் என்னென்னா ஒரு ஸ்பீக்கரும் அவரோட நெய்பரும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடத்துக்கும் நடுவில் வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் அவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை மென்ட் பண்ணாதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அதில் வர கான்வர்சேஷன் மாதிரி இந்த போம் வந்து இருக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபேர்வெல் ப்ளே ஸோ ஃபேர்வெல் ப்ளே அப்படின்னாலே லா நம்ம ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளே அப்படின்னு வந்து மூணு பார்த்தோம் ஸோ இருந்தாலுமே அவரோட ஃபேர்வெல் பிளே அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா த டெம்பஸ்ட் ஏன்னா இதில் தான் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் இன் திஸ் ப்ளே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எபிலாக் மாதிரி கொடுப்பாங்க நான் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னோட சொந்த இடத்துக்கு போகிறேன் நீங்கள் என்னை கைத்தட்டி அப் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வரும் ஸோ அது எந்த கேரக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான் கமெண்ட்டில் பண்ண சொல்லுங்கள்

த டைட்டில் ஆஃப் த நாவல் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இஸ் டிரைவ் ஃப்ரம் அ போம் பை டப்ளியூபி Things Fall ஃபால் அப்பார்ட் அப்படின்றது சின்னுவாச்சிபியோட நாவல் ஸோ அந்த நாவலோட டைட்டில் வந்து த செகண்ட் கமிங் அப்படின்ற ஒரு poem, by W.B.H. சொல்லுது அதில் இருந்து தான் வந்து இந்த லைனை எடுத்திருப்பாரு Shakespeare did not write one of the plays, identify it. ஸோ இதில் வந்து சீசர் அண்ட் க்ளியோபெட்ரா தான் நமக்கு பார்த்தாலே தெரியும் இவர் ஆண்டனி அண்ட் க்ளியோபெட்ரா தான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு பட் இந்த பிளேவை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஷா ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஏற்கனவே வந்து ஆண்டனியும் க்ளியோபெட்ராவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஜூலிய சீசருக்கும் க்ளியோபெட்ராக்கும் ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்டோரியாக என்னன்றது தெரியாது பட் அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் ஜிபி ஷா ஸோ அதுதான் வந்து சீசர் அண்ட் க்ளியோபெட்ரா விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம்ஸ் எண்ட்ஸ் வித் த மூவிங் அட்ரெஸ் டு த போயட்ஸ் சிஸ்டர் டாரதி ஸோ டாரதி அப்படின்னாலே டாரதி வேர்ட்ஸ்வத் வில்லியம் வேர்ட்ஸ்வத்தோட சிஸ்டர் ஸோ இதில் வந்து அவர் லாஸ்ட்டாக வந்து டாரதி அட்ரஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டன் அபே ஸோ இதோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைன்ஸ் கம்போஸ்ட் அஃபியூ மைல்ஸ் அபவ் டிண்டன் அபே விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் நாட் ஆஃப் நேட்டிவ் ஆர்ஜின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்டிமாலஜி அப்படின்ற மாதிரி வரும் நம்ம லிங்க்விஸ்டிக்ஸில் தான் படிப்போம் ஸோ ஒரு வேர்டோட ஆ ஆரிஜின் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்றத படிக்கிறது ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸில் இது எல்லாமே வந்து சீசன் வேர்ட்ஸில் வந்து மூணுமே வந்து இங்கிலீஷ்லேருந்து வந்தது தான் பட் ஒன்னே ஒன்று மட்டும் வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒரிஜினே ஆரிஜினேட் ஆகி வந்தது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டம் அது எந்த லாங்குவேஜில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன் லேட்டன்லேருந்து ஆட்டம்னஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து தான் வந்து இது வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம இங்கிலீஷ் அப்படின்றது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நிறைய வந்து கடன் வாங்கி எல்லா வேர்ட்ஸுமே நிறைய வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேர்டு வந்து லேட்டின்லேருந்து வந்திருக்கு ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் அ மெட்டபிசிக்கல் போயட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மார்வல் கிரே அண்ட் காலின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் போப் வந்து இந்த அகஸ்டன் ஏஜில் இருக்க ஒரு சட்டைரிக்கல் போயட் ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன்